அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாததற்கும் உரிய உதாரணத்தை சொல்லி முடித்தார்கள். ஸஹீஹ் புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். 6407வது செய்தி, அல்லாஹ்வை நினைவு கூறுவரும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவரும் மஸலுல் ஹய்யி வல் மய்யித், ஒருவர் உயிரோடு இருக்கிறார், ஒருவர் இறந்து விட்டார். இரண்டு நபர்களை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார், இவர் யாருக்கு சமம் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவருக்கு சமம். ஒருவர் மரணித்து விட்டார், இவர் அல்லாஹ்வை யாரெல்லாம் நினைவு கூறாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையே தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் மரணித்தவர்களுக்கு சமம். செத்து போய் ஒரு சடலம் இருக்கிறது, அந்த சடலத்திற்கு அந்த ஜடத்திற்கு சமமானவர்கள் அவர்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாததற்கும் உரிய உதாரணத்தை ஒற்றை வரியில் அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த தருவாயில் சொன்னார்கள், சபக்கல் முஃபரிதூன், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரெல்லாம் தனித்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள், வமல் முஃபரிதூன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தனித்து விட்டவர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிரத், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் படைக்கப்பட்ட ஏராளமான படைப்பினங்கள் இந்த உலகில் இருந்தாலும் எல்லா படைப்புகளை விட அல்லாஹ் மனித சமுதாயத்தை சிறப்பித்து படைத்திருப்பதாக தன் திருமறை குர்ஆனில் தெள்ளத்தெளிவாக ஒற்றை வசனத்தில் சொல்லி முடிக்கிறான். வலக்கது கர்ரமனா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்று ஏனைய படைப்புகளை விட மனித சமுதாயத்தை அல்லாஹ் சற்று உயர்ந்த தரஜாவில் வைக்கிறான். மனித சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் ஏராளமான பிரிவுகளாகவும் பிளவுகளாகவும் இருந்தாலும் கூட இந்த சத்திய இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றவர்கள் இறைவனுக்கென்று செய்ய வேண்டிய சில கடமைகளையும் இறைவனிடத்தில் தன்னை நெருக்கிக் கொள்வதற்கான அமல்களையும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றால் என்ன என்பதை நாம் எல்லாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். வணக்க வழிபாடுகளில் தொழுகை என்கின்ற கடமையை நாம் தவறாத நிறைவேற்றிவிட வேண்டும் என்பது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அது குறித்து ஏராளமான செய்திகள் நமக்கு பரிச்சயமாகவும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஏராளமான அமல்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வை நினைவு கூறுகிற இந்த ஒற்றை அமலில் ஏராளமான நன்மைகளை அள்ளி வாரி சுருட்டிவிட முடியும் என்பதற்கு ஏராளமான நபிமொழிகளும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற போது, ஃபி புயூத்தி அதினல்லாஹும் அன் துர்ஃபக வ யுதுக்கர ஃபி ஹஸ்மஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்றால் ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அதிலே அவன் பெருமைப்படுத்தப்பட்டு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய ஆலயம் கட்டப்பட்டதற்கான நோக்கமே அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குள் வந்துவிட்டால் வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய யதார்த்த மனநிலை, யாருடைய உள்ளத்தையும் நாம் பிளந்து பார்த்து சொல்லவில்லை, ஒரு மனிதனுடைய யதார்த்த நிலையில் நின்று நீங்கள் யோசித்து பாருங்கள். பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிடம் 5 வேளை தொழுகைக்காக நேரம் ஒதுக்கி வருவார்கள். வருகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மட்டும் நினைவூறுவதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி விட்டார்களாம். 10 நிமிஷம் நம்ம வந்து உட்கார்ந்திருக்கிறோம், ஒரு அரை மணி நேரம் நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வை மட்டும் நினைத்து கொண்டும் அவனை மட்டுமே நான் பயந்து கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக கேள்வி எழுப்புமையானால் கேள்விக்கு பதில் மீண்டும் நம்மிடத்தில் கேள்விக்குறியாகவே வந்து நிற்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த தருணத்தில், மறுமை நாள் என்றால் சாதாரணம் அல்ல, அதனுடைய கொடூரம் நாம் புரிந்திருக்கிறோம்,
தலைக்கருகாமையில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். வேர்வை எல்லாம் அப்படியே நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப சுரந்து கொண்டே இருக்கும். ஏசி போட்டாச்சு, ஃபேனு ஓடுது, இப்பயே வேர்க்குத. 10 நிமிஷம் ஆகிட்டா சட்டையெல்லாம் உதறிட்டு மாட்டி உள்ள உட்கார முடியல பாய் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவோமே. அடிக்கிற வெக்கைக்கு உள்ள உட்கார முடியாது, அவ்வளவு உஷ்ணம் நம்மை இன்றைக்கு தாக்குகிறது. மறுமை நாள்ல சொல்லவா வேணும், அல்லாஹ் தலை கருகாமையில் 1 மைல் தூரத்தில் சூரியனை கொண்டு வந்து நிறுத்திய பிறகு அல்லாஹ்வினுடைய அருள் சில நபர்களுக்கு கிடைக்கும். 7 சாரார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலின் கீழாக நிலை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதில் ஒருவர் யார், தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து ஐநாகும், எவருடைய கண்கள் கண்ணீரை வடித்ததோ அவருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் உண்டு. தனிமையா உட்கார்ந்து தன்னுடைய குடும்பத்தை நினைத்து அழுவார், தன்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை என்று அதை நினைத்து அழுவார், பொருளாதாரத்தை என்னால் திரட்ட முடியவில்லையே என்று நினைத்து அழுவார், நான் நினைச்சதை எல்லாம் சாதிக்க முடியலையே என்று அழுவார். என்றைக்காவது அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய வேதனைகளையும் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற அருள்களையும் நினைத்து அழுததுண்டால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு நோயிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறான், அல்லாஹ் நாளை மறுமையில் என்னை எப்படியெல்லாம் தண்டிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறான். இது போன்ற அல்லாஹ் நம்மை எச்சரித்த நமக்கு நல்லுபகாரம் செய்த ஏராளமான விஷயங்கள் குறித்து யோசித்ததும்தான் கிடையவே கிடையாது. பெரும்பான்மையான நபர்கள் அல்லாஹ்வை நினைப்பதற்கென்று நேரம் ஒதுக்குவதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாததற்கும் உரிய உதாரணத்தை சொல்லி முடித்தார்கள். சஹீஹ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 6407 செய்தி. அல்லாஹ்வை நினைவு கூறுவரும் வல்லதீ லா யதுக்குரு, அல்லாஹ்வை நினைவு கூறாதவரும் மஸலுல் ஹய்யி வல் மய்யித், ஒருவர் உயிரோடு இருக்கிறார், ஒருவர் இறந்து விட்டார். 2 நபர்களை வைத்து அல்லாஹ்வுடைய தூத உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார், இவர் யாருக்கு சமம் தெரியுமா, உயிரோடு இருக்கிறவருக்கு சமம். ஒருவர் மரணித்து விட்டார், இவர் யாருக்கு தெரியுமா சமம், அல்லாஹ்வை யாரெல்லாம் நினைவு கூறாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையே தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் மரணித்தவர்களுக்கு சமம். செத்து போய் ஒரு சடலம் இருக்கிறது, அந்த சடலத்திற்கு அந்த ஜடத்திற்கு சமமானவர்கள் அவர்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாததற்கும் உரிய உதாரணத்தை ஒற்றை வரியில் அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே போன்று நான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறேன், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு எனக்கு கொடுக்கப்படுகிற சிறப்புகள் என்ன என்று நாம் அறிந்து கொண்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் நாம் விலகிவிட மாட்டோம். சரி, முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த தருவாயில் சொன்னார்கள், சபக்கல் முஃபரிதூன், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரெல்லாம் தனித்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். சஹாபாக்கள் மீண்டும் கேட்டார்கள், வமல் முஃபரிதும் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தனித்து விட்டவர்கள் என்றால் யார், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா, அவர்கள் யார் எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கசீரன் வஸ்ஸாகிராத், அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் இந்த தனித்து விட்டவர்களின் பட்டியலில் வந்து விட்டோமா, அல்லாஹ்வை நாம் தனித்து அமர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் மிக குறைவாகிவிட்டது. ரமலானில் அல்லாஹ்வை நினைத்தோம், ரமலானில் எந்த ரப்பு நமக்கு ரப்போ அதே ரப்பு தான் ஷவ்வாலிலும் ரப்பின், அதே ரப்பு தான் துல்காதாவிலும் துல்ஹஜ்ஜிலும் ரப்பின். ஏன் ரமலானில் மட்டும் அப்படியான ஒரு மாற்றம், அதைத் தொடர்ந்து மற்ற மாதங்களில் அந்த மாற்றம் நம்மில் வராதா? அல்லாஹ்வை நினைவு கூறுகிற விஷயத்தில், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிற விஷயத்தில், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்க்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற அந்த பண்பு, அந்த நிலை ரமலானில் மட்டும்தான் இருக்குமா? யோசித்து பாருங்கள், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படியே ரமலானோடு ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதில், திருமறையில் குர்ஆனை ஓதுவதில், இரவு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதில், ஐவேளை கடமைகளை தவறாது தொழுவதில், இதுவெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் கணக்கச்சிதமாக இருந்ததா இல்லையா? அல்லாஹ்வின் நினைவு கூறுவதை விட்டும் எந்த அளவிற்கு தவிர்த்து சென்றிருக்கிறோம் யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபத்குருனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அப்போது நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன். அல்லாஹ் பேசுகிற வாசகம் என்ன, நீ எப்ப நினைக்கிறியோ அப்பதான் நம்ம சிந்தனைக்கு நீ வருவே. அல்லாஹ் நம்மளை மறந்துடலாம் இல்லை, நாம் செய்கிற நன்மைகளை தீமைகளை எல்லா விஷயத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு செய்ய வேண்டிய அருளை விட்டும் அல்லாஹ் தவிர்த்து கொள்வான். நம்மை பற்றி அல்லாஹ் யோசிப்பது என்றால் அது குறித்துதான், நமக்கு அருள் செய்வது பரக்கத் செய்வது அதை விட்டும் அல்லாஹ் தவிர்த்து கொள்வான். யோசித்து பாருங்கள், நாம் நன்மைகளை அதிகமாக பெற வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். பொருளாதாரம் ஒன்றை செய்து அதில் பத்து கிடைக்கும் என்றால் அதை யாரும் விட்டுவிட மாட்டோம், அதை போட்டி போட்டாவது பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்டார்கள், அலா உனபிக்கும் பிகைரின் அமாலிக்கும், உங்களுடைய அமல்களிலே மிகச்சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். அஸ்காஹா இந்த மலிக்கக்கும், உங்களுடைய இறைவிடத்தில் மிக பரிசுத்தமானதும், தரஜாத்திக்கும் உங்களுடைய அமல்களிலே மிக உயர்ந்ததும், நீங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் தர்மம் செய்வதை விடவும், அதுவக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் போர்க்களத்தில் சந்திப்பதை விடவும், அவருடைய கருத்துக்களை நீங்கள் துண்டிப்பதை விடவும். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை துண்டிப்பதை விடவும். நீங்க ஒரு ஆளை போர்க்களத்தில் கலந்துகிட்டு கொள்றதை விட, நீங்க போர்க்களத்தில் கலந்துகிட்டு ஷஹீதாகிறதை விட, அல்லாஹ்விடத்தில் தரஜாவால் உயர்ந்ததை விட, உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் பரிசுத்தமானது எதுவென்றால் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? பலாயார சொல்லலாம், ஏன் அதை நீங்கள் சொல்லக்கூடாது, தாராளமாக சொல்லி தரலாம் தானே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திக்ருல்லாஹி தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் இந்த ஏராளமான விஷயங்களை விட சிறந்தது. ஆதாரபூர்வமான நபி மொழி. யோசித்து பாருங்கள், நான் போர்க்களத்திற்கு தற்போது செல்ல முடியாது, யாரும் என்னையும் போர்க்களத்திற்கு அழைத்து செல்ல முடியாது, அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான அமல் எதுவென்று நான் தேடி செய்வதற்கு முன்னால், நான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாவை பெறுவதற்கு முன்னால், அல்லாஹ் எனக்கு சொல்லி தருகிற ஒரே ஒரு பாடம், என்னை நினைவு கூறு, இது எல்லாத்தை விட சிறந்தது. நினைவு கூர்ந்துட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார்கள், இதையெல்லாம் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் சிறந்த தரஜாவை பெற்று விடலாம். என்ன தரஜா? சுபஹானல்லாஹ் சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், எதுக்கு சொல்றோம்னே தெரியாது பல பேருக்கு. எல்லாம் தொழுது முடிச்சுட்டு சுபஹானல்லாஹ் சொல்றாங்க, நம்மளும் சுபஹானல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, நம்மளும் சொல்லுவோம், இப்படின்னு போய்கிட்டு இருந்தா அதனால் எனக்கு அல்லாஹ் தருகிற பலனையும் பிரதிபலனையும் நான் அறியாவிட்டால் சொல்லி புண்ணியம் இல்லை, ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரி ஆயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக இது குறித்து ஏராளமான செய்திகளை சொன்னார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிற ஒரே ஒரு வசனம், ஃபைதா கலைத்துமுல் ஸலாத், நீங்கள் உங்களுடைய தொழுகையை முடித்து விட்டால், நினைவு கூற வேண்டும். எப்படி தெரியுமா? நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். தொழுக முடிஞ்சிருச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், இந்த வந்துட்டேன், போவாதீங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஒரு 5 நிமிடம் செலவிடுங்கள். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்பாகவும் ஓத வேண்டிய சில துவாக்களை நபிகளார் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை, அது குறித்த சிறப்புகளையும் சொல்லி கொடுத்தார்கள். நான் ஒவ்வொரு நாளும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று ஓதி முடித்து, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த கலிமாவை முடிந்து விட்டால், என்னுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான். இதை விட வேறு என்ன வேணும்? தெரியாமல் செய்த பாவங்கள், வேண்டுமென்றே செய்ய வேண்டுமென்று திட்டமிட்டு செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பெரும் பாவங்களை தவிர மன்னிப்பான் என்றால், இதை விட ஒரு அடியானுக்கு வேறு எது சிறப்பாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், ஐய அஜிசு அஹதுக்கும் ஐயக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹசனா, உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் 1000 நன்மை நீங்க சம்பாதிப்பீங்களா? சகாபாக்கள்
மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், கைஃபை யக்ஸிபு அஹதுனால் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களில் எப்படி ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பில்லை ரசூலுல்லாஹ்னு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மீண்டும் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுஸப்பிஹு மியத தஸ்பீஹா, அல்லாஹ்வே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறை தஸ்பீஹ் சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ் சொல்றோம்ல, சுபஹானல்லாஹ்வே நீங்கள் நூறு முறை சொல்லுங்கள், ஃபயுக்தபு லஹு அல்ஃப ஹஸனா, ஆயிரம் நன்மைகளை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். அதோடு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்தவில்லை, அல்லது ஆயிரம் தீமைகள் அவரை விட்டும் அழிக்கப்படும். எது கிடைச்சாலும் ஓகே தான், ரெண்டுல எது உணர்ந்தால் நல்லது தான், நன்மை கிடைத்தாலும் போதுமானது, அல்லது அல்லாஹ் தீமையை விட்டு என்னை அகற்றுவான் என்றால் அதுவும் சிறந்தது தானே. யோசித்து பாருங்கள், சுபஹானல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தையை நான் அமர்ந்து ஒரு நூறு முறை சொல்லுகிறேன், ஒரு நாளைக்கு ஆயிரம் நன்மைகள் எனக்கு பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள், சுபஹானல்லாஹ் குறித்து சொல்லப்பட்ட வாசகங்கள் ஏராளம் உண்டு. அதே போன்று சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இந்த வார்த்தையை நான் சொல்வதன் மூலம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற பிரதிபலன் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தானின் இரண்டே ரெண்டு சின்ன வார்த்தைகள், நாவுக்கு மிக இலகுவான வார்த்தைகள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சக்கீலத்தானி ஃபில் மீசான், மீசானிலே எடை போட்டு பார்க்கப்படுகிற போது எடையில் மிக கடினமான கனமானது ஒன்றால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம், இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், அதிகம் அதிகம் சொல்லிக் கொண்டே இருங்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாளை மறுமை நாளில் நான் பாவம் மூட்டைகளோடு செல்லுகிற போது நான் செய்த தொழுகைகள், நான் செய்த தர்மங்கள், நான் செய்த ஹஜ் உம்ராக்கள் இதையெல்லாம் அள்ளி வைப்பான் இறைவன், நான் செய்த திக்ரகளையும் அள்ளி வைப்பான், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்ததையும் அள்ளி வைப்பான், அதில் சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி அலீம் இருக்கும் என்றால் நான் செய்த அமல்களிலே சிறப்பான அமல் வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் நாளை மறுமை நாளில் இந்த அமலை செய்து வருவாரே ஆனால் அவரை விட வேறு ஒருவர் சிறந்த அமலை கொண்டு வந்திருக்க முடியாது என்றார்கள். யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்வதற்கு சிரமமா? எவ்வளவோ வார்த்தைகளை தேடி தேடி படிக்கிறோம், ஒரு ஊருக்கு புதிதாக சென்றால் அந்த வார்த்தையை மனனம் செய்வதற்கு சிரமப்படுகிறோம். இதுவெல்லாம் சிறுபிராயத்தில் இருந்தே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, இதுவெல்லாம் நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைகள், தொடர்ச்சியாக சொல்லுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னிடத்தில் தொடரும் என்றால் அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹ் அவ்வளவு ஆசையோடும் அவ்வளவு ஆர்வத்தோடும் அந்த அடியாருக்காக செய்கிற அருள்கள் ஏராளம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதனால் இந்த அமல்கள் எல்லாம் அலட்சியமாக விட்டு விடாதீர்கள், தயவு செய்து தொழுகை முடிந்து தொழுகை முடிந்த அடுத்த மறுகணம் மறு சலாமை கொடுத்த உண்பாக அப்படியே செல்போனை எடுத்துவிட்டு செல்லாதீர்கள். சில வேலைகளுக்காக நீங்கள் அவசரமாக இருக்கலாம், என்றைக்காவது தான் அந்த சூழல் ஏற்படும். எல்லா நாளும் நம்முடைய அவசர சூழலை வைத்து தொழுகைக்கு வருவதில்லை, தொழுக முதல்ல அதுக்கப்புறம் தான் எல்லாம், அப்படிதானே வர்றோம். பத்து நிமிஷம் உட்கார்றோம், பத்து நிமிடம் தொழுகை முடிந்து ஒரு ஐந்து நிமிடம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த முடியாதா? அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு நேரம் இல்லையா? சுபஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு நேரம் இல்லையா? இன்ன பிற துவாக்களை ஒருவர் ஆயத்துல் குரிசி என்று சொல்லப்படுகிற அந்த துவாவை ஓதிவிட்டால் அவருக்கும் மரணத்திற்கும் மத்தியிலே தவிர சொர்க்கம் தடையாக இல்லை என்றார்களே. நான் வஃபாத் ஆகிறது மட்டும்தான் வேலை, டைரக்டா போயிட்டே இருக்கலாம் சொர்க்கத்துக்கு, அப்படியான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஆயத்துல் குர்சி. இப்போ இப்படியான திக்கர்கள் என் கரத்தில் கொடுக்கப்பட்டும் கூட இன்றைக்கு நான் இது போன்ற திக்கர்களை விட்டுவிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய வீட்டில் வைத்து விட்டு செல்கிறார்கள், ஃபஜ்ர் துஹா போயிட்டாங்க, ஃபஜ்ர் துஹா போயிட்டு ரசூலுல்லாஹ் எப்பயுமே அந்த லுஹாவுடைய நேரத்தில் வீட்டுக்கு திரும்புவாங்க. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் போயிட்டு முற்பகல் நேரத்தின் இறுதியில் வர்றாங்க. அப்போ வரும்போது ஜுவேரியார் ரலியல்லாஹு அவர்களை எப்படி அமருகிற நிலையில் போகும்போது பார்த்தாங்களோ அதே நிலைமையில் திரும்பி வருகிற போதும் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்குறாங்க, நான் போகும்போது எப்படி இருந்தீங்களோ அதே நிலையில் தான் இருக்கிறீர்களா? ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் அனுப்பி வைக்கிற போது எந்த நிலையில் இருந்தேனோ அதே நிலையில் தான் தற்போதும் இருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னென்ன திக்ருகளை செய்தேன்,
அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தார்கள், நான் நான்கு வார்த்தைகளை மூன்று முறை சொன்னேன், அந்த அமல் அந்த திக்ரு நீங்கள் செய்த எல்லா திக்ருகளையும் விட மிகைத்து விடும். இவ்வளவு நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்ந்து திக்ரு செஞ்சீங்கல்ல, அதையெல்லாம் தூக்கி அப்படி மேலே வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திக்ரு என்றால் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. நாலு வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி நமக்கு ஏற்கனவே தெரியும். அது அல்லாத அல்லாஹ்வுடைய தூதர் நாலு தொடர்ச்சியான வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார்கள். என்ன அர்த்தம்? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, பரிசுத்தமான இறைவனை நான் புகழ்கிறேன், அவனுக்குத்தான் எல்லா புகழும். அதத கல்கிஹி எப்படி கூட புகழ்கிறேன், அவன் படைத்திருக்கிற எல்லா படைப்பினங்கள் அளவிற்கு புகழ்கிறேன். வானம் பூமி மனிதன் மிருகம் எல்லாவற்றையும் எவ்வளவு உலகத்தில் இருக்குமோ எல்லா படைப்பிடங்களையும் கணக்கு செய்து அந்த அளவிற்கு புகழ்கிறேன். வரிதா நஃப்ஸிஹி அவனுடைய பொருத்தத்திற்கு அளவிற்கு நான் புகழ்கிறேன். வஸினத அர்ஷிஹி அவனுடைய அரிசின் எடையுடைய கணத்தின் அளவிற்கு நான் புகழ்கிறேன். வமிதாத கலிமாத்திஹி அவனுடைய எண்ணற்ற வார்த்தைகள் மூலமாக புகழ்கிறேன். இவ்வளவு புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு சேர்க்கிறேன். இப்படி சேர்க்கிறதுனால எவ்வளவு திக்ருகள் நான் செய்திருப்பேனோ எல்லாவற்றையும் மிகைத்து விடும். இந்த திக்ரை மனப்பாடம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்னும் ஏராளமான திக்ருகளை அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற வாசகங்களை நேரம் கிடைக்கிற போது வீணாக பேசி கழிக்காமல், செல்போன்களில் நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல், இது போன்ற அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற ஒன்றிரண்டு வார்த்தைகள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் இது போன்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்படி சொல்வதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்த தரஜாவை பெற முடியும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நன்மைகளில் அதிகமான நன்மைகளை தந்து சுவனத்தை பூஜை செய்கிற வாய்ப்பை தருவானாக. வாஹிரதவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.